வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வெற்றி பயணத்திற்கு வழிகாட்டும் ஏணி படிகள் நிகழ்ச்சி. நம் வாழ்விற்கு மிக அவசியமான தேவைகள் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இதை சார்ந்த தொழில்கள் இன்று நல்ல லாபத்தோடு செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்குபெறும் தையர் கலைஞரான திரு ஜெயராஜ் அவர்கள் 2000 ரூபாய் சம்பளத்தில் பணிபுரிந்து தனது முயற்சியாலும் உழைப்பாலும் இன்று வருடத்திற்கு 80 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளராக திகழ்கிறார். அவரது பயணச்சுவடுகளையும் பிறர் இந்த தொழில் தொடங்க உதவும் ஆலோசனைகளையும் தருகிறார். கண்டு பயன்பெறுங்கள். வணக்கம். இது ஒரு சின்ன சைஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஒரு டொமஸ்டிக் பிராண்டுக்கு மட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அதாவது லோக்கல் ஃபேப்ரிக் எடுத்து தச்சு ஷோரூம் சப்ளை ப்ளஸ் இந்த ஸ்கூல்ஸு இன்ஸ்டியூஷனல் யூனிஃபார்ம்ஸு இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இது புதுசாக தொழில் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான தொழில். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல தொழில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய இன்ஜினியரிங் பிஸ்னஸ்லாம் போனீங்க அப்படின்னாக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி உள்ள தொழில். உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு 7 to 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேருக்கு குறையாமல் நேரடி வேலை வாய்ப்பே கொடுக்கலாம். மற்ற பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 7-8 லட்சரூபாய்க்கு எடுத்திங்கன்னா 2 பேருக்கு 3 பேருக்கு தான் நீங்கள் வேலை கொடுக்க முடியும். ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட்டு மிஷினரிக்கே நிறையா போயிடும். அதில் பத்தாக்குறைக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான தொழில்னு சொல்லலாம். எப்படின்னா, உணவு, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு உடை தான் வருது. முதல்ல ஒரு 10 பேருக்கு அழகு பார்க்குற மாதிரி இதையும் நீங்கள் கொடுக்கறதுக்குள்ள ஒரு ஆர்வமான தொழில் இது. ரெண்டாவது, இது படிப்பறிவுக்கு நிறையா வேணுங்கிறது இல்லை. தொழில் முனைவர்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு இது எப்படி எடுத்துக்கணும், அதாவது ஒரு கிராஜுவேஷனோ இல்லை இது பற்றி பெரிய டெக்னிக்கலான எதுவும் இதுக்கு தேவையில்லை. ஒரு பிஇ படிக்கணும் இல்லைன்னா ஒரு டிப்ளமோ படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது சாதாரண ஒரு டெய்லர் கடையில் கற்றுக்கிட்டு வரவங்க கூட இந்த தொழில் பண்ணலாம். ஒரு தொழில் பிஸ்னஸ் மேன் மாதிரி வந்துடலாம். இதில் நல்லா பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம ஊரில் இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸோட டொமஸ்டிக் பிராண்டுக்கு தான் நிறையா டேர்ன் ஓவரும் நல்லா வருது, வேல்யூவும் ஜாஸ்தி இருக்குது. இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன பர்சனலாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, நாங்கள் வந்து டெய்லரிங்லேருந்து வந்த ஆட்கள். எக்ஸ்போர்ட்ஸ்லேயே டெய்லராக இருந்தோம். டெய்லராக இருந்து அதுக்கப்புறம் அங்கேயே அப்படியே கட்டிங் மாஸ்டராக வந்தோம். கட்டிங் மாஸ்டர்லேருந்து அந்த டெக்னிக்கலாக சொல்லியிருந்தால் ஒரு எக்ஸ்போர்ட்லேயே ஒரு ஹையர் லெவல் பையிங் ஹவுஸ் வரைக்கும் வந்துட்டோம். வந்துட்டு இருந்தால் கூட இந்த தொழில் நல்லா வருதும் அப்படிங்கிறக்காக தான் எக்ஸ்போர்ட்டை விட்டுட்டு டொமஸ்டிக்கு வர்றோம். ஏன்னா எக்ஸ்போர்ட்னு போனால் உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், பையர் ஃபாரினரோட நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணணும். இது அப்படி இல்லை. இது வியாபாரம் எங்கே இருக்குன்னா, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்குது. பக்கத்து தெருவில் போனீங்கன்னா ஒரு கடைக்காரர் இருப்பார், அவரோட வீட்டு 4 சட்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த வகையில் இது ஒரு நல்ல தொழில். மற்றபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழிலுக்கு அதாவது ஃபைனான்சியலாகவும் இது ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. ஃபேப்ரிக் சைடில் உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்குற ஆள் இருப்பாங்க. எக்ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் அப்படி இல்லை. நீங்கள் மொத்தத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி கரெக்டாக தச்சு கொடுத்து பணமாக பயிர்ட்டு வாங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இது அப்படி இல்லை. நீங்கள் கடைக்காரங்கிட்ட போய் துணியை காமிச்சிங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களே அட்வான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ தான் இதில் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். கடைக்காரங்க பார்க்குறது அதுதான், உங்கள் டிசைனு, உங்களுடைய அப்ரோச்சு. ரெண்டாவது, ப்ரைஸு. நல்ல மார்ஜின் கிடைக்குதுன்னா கடைக்காரங்க அட்வான்ஸே கொடுத்து உங்களுக்கு தச்சு தர சொல்லலாம் இதில் சொல்லுவாங்க. அதனால் லேடிஸு, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல கம்ஃபர்டபுளான தொழில். ரெண்டாவது, இதை நீங்கள் மார்க்கெட்டிங் வாங்குறதுக்கு பொருள், ரா மெட்டீரியல் வாங்குறது கூட நீங்கள் ரொம்ப தூரம் போண்டியதில்லை. ஒரு 3 hours, 4 hours ட்ராவலிங் பண்ணிங்கன்னா ஈரோடு, சேலம், பெங்களூரு இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ரா மெட்டீரியல் கிடைக்குது. போய் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்களே டிசைன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கன்னா டிசைன் பண்ணுறது மட்டும்தான். காம்படிட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். உங்களோட ஓவர்ஹெட்ஸை குறைச்சிட்டிங்கன்னா, அதாவது ஓவர்ஹெட்ஸ்னால் உங்களுடைய செலவினங்களை குறைச்சிட்டிங்கன்னா இது வந்து நல்ல தொழில். செலவினங்களை எங்கே குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா, இப்போது எங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் எப்படி ஜெயிச்சிருக்கோம் இதில் அப்படின்னா, முதல்ல வேஸ்டேஜை குறைக்கணும். வேஸ்டேஜ் எங்கே குறைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2 மீட்டர் ஒரு சட்டை தைக்கிறவங்க ஒரு 1.5 மீட்டர் தைக்கிற மாதிரி நீங்கள் இல்லை, ஒரு 10 cm குறைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு லாபம். அந்த லாபமே போதும் உங்களுக்கு. அந்த வேஸ்டேஜை குறைக்கிறது
முதல்ல செலவினங்களில் முதல்ல குறையுது. ரெண்டாவது, தேவையில்லாத ஒர்க்கர் இதில் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து மேன்பவரை சேர்ந்தது. மேன்பவரை சேர்ந்தது அப்படிங்கிறது, மேன்பவர் தான் அதிகமான உள்ளது. அதனால் என்ன பண்ணணுன்னா, அதாவது தேவையில்லாத இடத்துலலாம் ஆளை குறைச்சிடணும். குறைச்சிட்டிங்க அப்படின்னாக்கி உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாபம் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிரும். இதோட ரெண்டாவது, இதுலேயும் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் வந்து நீங்கள் 7,000-8,000 சம்பளம் கொடுத்தீங்கன்னா கொடுத்தாகணுங்கிற கட்டாயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பீஸ் ரேட் சிஸ்டத்துக்கு ஒன்று தரலாம். ஒரு சட்டை தைச்சா 1,000 ரூபா, சரி நீங்கள் எத்தனை தைக்கிறீங்களோ அவ்வளோ தைக்கிறீங்கன்னு இல்லை, அவங்ககிட்டே கொடுத்துடலாம். அவங்ககிட்டே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நிறையா தைச்சா நிறையா வருமானம் வருது. நமக்கும் வந்து ஃபிக்ஸட் கமிட்மெண்ட், அதாவது நிரந்தரமான செலவுங்கிறது நமக்கு குறைஞ்சிருது. அது ஒரு வகையில் நமக்கு லாபத்தில் கூடும். இன்றைக்கி 10 தைக்கிறவங்க அவங்க கொஞ்சம் அதிகமாக நேரம் இருந்து 12 தைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு லாபம் கூடுது. இப்போ எங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நைட்டு 7:30-8 வரைக்கும் கூட உட்காந்து தைக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு அதிகமான இன்கம் வேணுங்கிறதுக்காக. அந்த வகையில் இது ஒரு வகையில் கரெக்டு. ரெண்டாவது, இதில் உங்களுக்கு வாங்குறவங்கெல்லாம் வந்து உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள அளவுக்குள்ள வாய்ப்புகள் இதில் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரை போட்டு மற்ற நிறைய ஆட்களை போட்டு கொண்டு போகணும். இது வந்து அப்படி இல்லை. நல்லா டிசைன் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட் நல்லா விற்குதுன்னா உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இதில் நிறையா இருக்குது. என்னென்னா விலை வந்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் நான் ஒரு நியாயமான விலையை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு இருக்குது. இது போக நீங்கள் வந்து இந்த தொழிலில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதாவது மற்றவங்கள மாதிரி இல்லை, இது ஒரு கொஞ்சம் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் அதிகமான பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, ஸ்கூல் யூனிஃபார்ம் டைம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து டெய்லரிங் வெளியெல்லாம் நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க, டெய்லர் கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி செட்டப் உள்ளதுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் தேடி வர்றாங்க, நீங்கள் எங்களுக்கு தைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நல்லா அதாவது எப்படி யூனிஃபார்ம் சைட்லலாம் போனீங்கன்னா, நல்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூஷனல் யூனிஃபார்ம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட் சான்சஸ்லாம் இருக்குது. இதில் நாங்களாம் வந்து அப்படி தான் எடுத்துக்கிறோம். எங்களெலாம் தேடி தான் வருது உள்ளே ஆர்டர், நம்ம ரொம்ப ஓடி வெளியே ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, பேமெண்ட் இஷ்யூலாம் இதில் மற்றவங்களே மாதிரி கிடையாது. மந்த்லிலாம் பேமெண்ட்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடனே கொடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போகும்போதே பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. மற்ற இடங்களை மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும், மாசங்கணக்கில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் அந்த இதெல்லாம் இல்லை வரல, நல்லாவே போயிட்டுருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஆட்களை தேடணுமே ஒழிய, மற்றது எல்லாமே ஒரே ஆள் இருந்தாலே பண்ணிட்டு போயிடலாம். அதாவது மற்ற நூல் வெட்டுற, செக்கிங்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நீங்கள் ஒரே ஆளே இருந்தாலே போதும். ஏன்னா டெய்லர் பீஸ் ரேட் நீ போடும்போது அங்கே எல்லாமே ஃபில்டர் ஆகி வந்துடுது. நம்ம சைடில் வந்து ரொம்ப பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே எடுத்துட்டோமா, காஜாப்பட்டு அடித்தாங்க, கொண்டு போய் கொடுத்துடலாம். நல்லா கொடுத்துட்டு அப்படியே ஐனிங் கொடுத்துட்டோமா முடிஞ்சு போயிடுது, ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடுது அந்த பக்கம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டெலிவரி சார்ஜ் மட்டும்தான் இதில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெகுலர் ஆட்களை வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் கூட ஆட்டோஸோ இல்லை டொம்போவோ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ரெண்டாவது, ஃபேப்ரிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கி ஈரோடுக்கு போகிறது மட்டும் இல்லை, இங்கேயே வந்து பாரிஸ்லேயோ குடோன் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை வண்ணாரப்பேட்டிலேயே போனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் சப்ளை இங்கேயே வந்து தேடி கொண்டு வந்து டிசைனை காமிச்சிட்டு ஃபேப்ரிக் சப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கும் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் சின்ன லெவலில் பண்ணுறவங்கலாம் வந்து ஈரோடோ இல்லை பெங்களூரோ இல்லை பாம்பேயோ போகணுங்கிறதுக்கு இல்லை, இங்கே லோக்கல்லே சப்ளை குடோன் ஸ்ட்ரீட்டு வண்ணாரப்பேட்டை கல்மண்டபம் இந்த ஏரியாவிலேயே உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்குது. அதனால் நீங்கள் போய் பார்க்கணுங்கிறவங்க, புதுசாக பண்ணணுங்கிறவங்க அங்கேயே கூட போய் பார்க்கலாம். பார்த்துட்டு துணியை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து 5 மிஷின் இல்லை 2 மிஷின் வச்சு தைக்கிறவங்க கூட இதை நீங்கள் பிரைட்டாக சான்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. எடுத்து வந்து தைச்சி கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்காரரை தேடி கொண்டு கொடுத்தீங்கன்னா வித்து காசாகி தந்துடுறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. வெற்றி என்பது நம்மை தேடி வரும் அஞ்சல் அல்ல, நாம் தேடி போக வேண்டிய ஆலயம். தீப்பெட்டி, தீக்குச்சி, மெழுகுவர்த்தி இந்த மூன்றும் இருந்தால் மட்டும் இருள் விலகுமா? தீக்குச்சி தீப்பெட்டியை உரச வேண்டும், தீப்பொறி மெழுகுவர்த்தியால் இட வேண்டும், அப்போதுதான் வெளிச்சம் பிறக்கும். அவ்வாறே நாமும் நம்பிக்கை, விடாமுயற்சி, துணிவு போன்றவர்களை கிடப்பில் போடாமல் மூன்றினையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டால் நாமும் வெளிச்சமாகலாம். சுயதொழில் முனைவோருக்கு பயனளிக்கும் திரு ஜெயராஜின் ஆலோசனைகள் தொடரும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
ஏனி படிகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று கல்வியின் தரம் உயர்ந்திருக்கிறது, பட்டதாரிகளின் எண்ணிக்கையும் கூடியிருக்கிறது. ஆனால் வேலைவாய்ப்பு என்பது எட்டக்கனியாகவே உள்ளது. எனவே சுயதொழில் என்பது நாமே தொழிலாளி நாமே முதலாளி என்ற கொள்கை உடையது. அந்த வகையில் ஆயுத ஆடை தயாரிப்பு பற்றிய திரு ஜெயராஜின் வழிகாட்டுதல்கள் தொடர்கிறது. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு டெய்லராக இருந்தப்போ ஒரு மாதம் 2000 ரூபா சம்பாதிக்கிறதே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ 2000 ரூபாய் தைக்கிறதுக்கு காலையில் 6 மணிலேருந்து 8:30 வந்தோன்னா நைட்டு 8:30 வரைக்கும் உட்காந்து கிட்டத்தட்ட 12 ஹவர் வேலை செய்யணும் 2000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமும் 2000 ரூபா சம்பாதிச்சா கூட அதில் அதுக்கு அடுத்த லெவல் கட்டிங்கோ இல்லை அதுக்கு அடுத்த பேட்டர்ன் லெவலோ இப்படி வந்தாலும் அதிகபட்சமாக வந்து என்னால் 7000 ரூபா வரைக்கும் தான் அதில் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. அந்த வேலை செய்கிறது லெவலில் வந்தாச்சுன்னா இந்த 7000 ரூபா வேலை செய்கிறதுக்கே ராத்திரி பகலுமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டுருக்கும். இன்றைக்கி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதிகபட்சமாக என்ன ஒரு 10-12000 ரூபா வரைக்கும் இல்லை ஒரு 15000 அதிகபட்சமாக போயிருந்தால் இன்றைக்கி சம்பளம் வாங்கியிருக்க முடியும். என்னுடைய 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதிகம் 30 வருஷம் அனுபவத்துக்கு 15000 ரூபா வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேணால் சம்பளத்தை எடுத்துக்க முடியும். பட் நாங்கள் அதிலேருந்து இதில் வெளியே வந்ததுனால இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் அப்படின்னே டேர்னோவரை கூட்டிகிட்டு வந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில், அதாவது நல்ல வசதியான இடத்துல வந்து நின்றுட்டுருக்குறோம். ஒரு 80 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு ஒரு கரெக்டான மார்ஜின் வருது. ரெண்டாவது, வேலை செய்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. தொழில் பண்ண வர்றதுக்கு என்னென்னா, தொழில் உங்களை நம்பி இல்லை, அப்படியே வாய்ப்புகள் இப்போலாம் வந்து நிறைய கொட்டி கிடக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலனா கையை கட்டி வேலை செய்யணும், ஒருத்தருக்கு பதில் சொல்லணும், மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும், ரெண்டாவது ஓனருக்கு பதில் சொல்லணும், அவங்களோட மேலதிகாரிக்கு பதில் சொல்லணும். ஒன்று சரியில்லைன்னா உங்களை டக்குனே வீட்டுக்கு அனுப்பி விட்டோன்னா நீங்கள் அன்றைக்கி அந்த மாதம் வாடகை கொடுக்குறது கூட பதில் எல்லோரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும், மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் பணத்தை பற்றிலாம் கொள்ள முடியாது. நல்லா நியாயமான ஒரு நேஷனலைஸ் பேங்க்லாம் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா இது பண்ணுறாங்க. ப்ரைவேட் பேங்க்னா தான் கொஞ்சம் சில தடைகள் சொல்லுவாங்க. நேஷனலைஸ் பேங்க்லாம் வந்து நீங்கள் கரெக்டான அந்த வழிமுறையோடு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படி பண்ணுறாங்களோ ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் போட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா பேங்க்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அதாவது பேங்க்குக்கும் நம்ம நியாயமாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்களுக்கு பணங்கிறது மட்டும் இந்த தொழிலில் இல்லை. நீங்கள் மிஷினரி மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் 4-5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாப் ஆர்டர் எடுத்து கூட முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கூட நீங்கள் அப்படியே ஃபேப்ரிக் வாங்கிட்டு கொண்டு வரலாம். இப்போ நாங்களாம் அப்படி தான் கொண்டு வந்தோம். முதல்ல வந்து வெளியே வந்த உடனே முதல்ல ஜாப் ஒர்க் ஆர்டர் மிஷினை மட்டும் போட்டோம். ஒரு 10 மிஷினை போட்டோம். 10 மிஷினுக்கே நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட வந்து ஜாப் ஒர்க் தான் எடுத்தோம். அதாவது தைச்சி கொடுக்குறதுக்கு மட்டும் ஒரு ரேட்டு வாங்கிட்டு வந்து எடுத்தோம். அதில் ஒரு கொஞ்ச நாள் ஓட்டும்போது அவங்களே நம்மளுடைய சர்வீஸை பார்த்துட்டு அப்புறம் அவங்களே கொஞ்சம் பணம் தராங்க. தந்து நீங்கள் வந்து இந்த மிஷின்லாம் வாங்கிக்காங்க, வட்டி இல்லாத கடன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் நம்ம அந்த மிஷின்லாம் போட்டு அப்புறம் அதில் வந்து காஜா பட்டன் கொண்டு வரோம். ஸோ காஜா பட்டனுக்கு போட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் இடத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது. நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு இந்த நீங்கள் தைச்சி கொடுக்குறவங்களே உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ எங்களுக்குலாம் அப்படி தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் நல்லா பண்ணணும், எங்களுக்கு அவங்களே பணம் கொடுத்து இந்த மிஷின்லாம் வாங்கிக்காங்க, நீங்கள் வாங்கி காஜாப்பட்டினம் வரைக்கும் அடிச்சு கொடுங்க, இந்த மாதிரி அயனிங் வரைக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்ததுனால நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்தோம். கொண்டு வந்ததுனால நாங்கள் இப்போது அதுக்கப்புறம் இப்போ அந்த காஜாப்பட்டினுக்கு வரும்போது நமக்கு வந்து ஒரு ரேட்டு கிடைக்குதுன்னா இது வந்து இப்போது அயனிங் பேக்கிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ரேட்டு கிடைக்கும். அந்த அப்போ நம்மளோட மார்ஜின் கூடுது. நம்ம உள்ளே எல்லாம் பண்ணும்போது நம்ம மார்ஜின் கூடிடுது. ஸோ நாங்கள் அப்படி அந்த 10 மிஷின்லேருந்து போட்டோம். 10 மிஷினுக்கு பிறகு அது ஒரு 15 மிஷின் ஆகும். 15 மிஷின் ஆகும்போது நம்ம ஜாப் ஒர்க் பண்ணவர் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அவர் இந்த அயனிங் டேபிள் மற்றதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதை காமிச்சு நம்ம பேங்க்கில் போனோம். பேங்க்கில் நம்மளுடைய சர்வீஸு நம்மளுடைய ரீபேமெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே நல்லா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ மிஷின் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காஜா பட்டன் இதெல்லாம் வந்து செட்டப் நல்லா கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குற சர்வீஸும் அதே மாதிரி தான். இதே மாதிரி நீங்களும் நிறையா பண்ணலாம். இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே இதை கொஞ்சம் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாருமே உங்களை நம்பி பணம் தர்றதுக்கோ உங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு தர்றதுக்கோ ஈவன் கடைக்காரங்களே அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் துணி வாங்கி தைங்கன்னா எங்களுக்கு தர்றாங்க. நீங்கள் துணியை வாங்கிட்டு துணியை காமிச்சு நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அவங்களே பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் வாங்கி தைச்சி எங்களுக்கு 1000 சட்டை தைச்சி கொடுங்க, 500 சட்டை தைச்சி கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் 10 மிஷினுங்கிறது 20 மிஷின் ஆச்சு. 25 மிஷின் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து இன்றைக்கி நேரடியாக பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு 6-7 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. இது போக எங்களுக்கு வெளியே வந்து நாங்கள் அதிகமான ஆர்டர் இருக்கிறதுக்கு வெளியவே பெரிய இடத்துலலாம் கொடுத்து தைச்சி வாங்கிடுறோம்.
அதனால தான் எங்களுடைய டர்ன் ஓவர் இன்றைக்கி 70-80 லட்சம் ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் வந்து 20 லட்சத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம், படிப்படியாக 10-10 லட்சமாக கூட்டி இன்றைக்கி ஒரு 80 லட்சம் ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அதே மந்த வருஷம் நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி அதிகபட்சமாக என்ன ஒரு 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 15,000 இல்லை, இன்றைக்கி அதோட 4 மடங்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இந்த தொழில் வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சட்டை கடையில் போய் தைக்கணுன்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 250 ரூபா சட்டைக்கே கேட்குறாங்க. ஸோ அந்த 250 ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கி வெளியே ரெடிமேடாக நீங்கள் கொடுத்து எடுத்திங்கன்னா 2 சட்டை கூட எடுக்கலாம். இப்போ இந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 280 ரூபா 275 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஆனால் அங்கே கடையில் வந்து இதை ஒரு 375 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க, 375-400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மார்ஜின், நல்ல மார்ஜின், ஒரு 25-30% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தைக்கிறத விட அதனால இதை வாங்குறாங்க, ரெடிமேடை நிறையா வாங்குறாங்க. தைக்கிறது குறைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் 2 ரோட்டுக்கு தெருவில் 4 கடை இருக்கும் டெய்லர் கடை, இப்போ 1 கடை இருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் துணியை கொடுத்துட்டு அவர் உங்களுக்கு அளவுக்கு தைக்கிறாரங்கிறத தெரியாது. இதனால் நீங்கள் போய் பார்த்துட்டு போய் எடுத்து ட்ரையல் ரூம் வச்சுருப்பாங்க, எடுத்து போட்டு பார்த்துட்டு சர்வீஸ் உங்கள் சைஸுக்கு பார்த்துட்டு போட்டு எடுத்துகிட்டு உடனே வெளியே வந்துடலாம். குறைஞ்ச ரேட்டில் உடனடி சர்வீஸ், ஹோட்டலில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இதை எடுத்து சட்டை போட்டு வந்துடுறோம். ஸோ உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இதில் நிறையா நிற்குது. நாங்களாம் இப்போ அப்படி பண்ணுறதுனால நிறையா நிற்குது, எங்களுக்கும் நல்ல ஆர்டர் கிடைக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது முக்கியமானது உங்களுக்கு வந்து இப்போ நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா எங்கள் ஒய்ஃபும் இன்னொரு இடத்துல வேலைக்கு போகணும், எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நாங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிற அளவுக்குள்ள பணத்தை நாங்கள் ஏர்ன் பண்ண முடியும், அதாவது வருமானம் கொண்டு வர முடியும். இதை நாங்கள் ஒரு ஆளே இதில் கொண்டு வந்துடலாம், பிஸ்னஸ்னு வரும்போது ஒரு ஆளே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ரெண்டாவது நீங்கள் பிஸ்னஸ்னு வரும்போது அதாவது இது கடல் மாதிரி, நீங்கள் எவ்வளவு நீங்கள் வெளியே போய் போகிறீங்களோ உங்களுக்கு பெரிய லெவலெலாம் பண்ணலாம். இப்போ இதிலலாம் இதே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன லெவலில் ஆரம்பித்தவங்க தான் பேசிக்ஸ் மாதிரி சில பிராண்டுங்களை சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா சில பிராண்ட்ஸ்லாம் சின்ன லெவலில் ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி அவங்களாம் வந்து மாதத்துக்கு 40,000-50,000 சட்டை பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்களாம் இன்றைக்கி வேலை செஞ்சுருந்தானே எவ்வளோ வந்துருப்போகிறோம்னு நினைக்கிறீங்க. ஒரு சாதாரண லெவலில் தான் வேலை செஞ்சவங்க தான் அந்த மாதிரி தான் அது கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ இது ஜென்ரேஷன் பிஸ்னஸ், அது ரொம்ப இது நீங்கள் வந்து ஒரு சிலது இப்போ நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் 60 வயசு ஒரு 55 வயசில் உங்களுக்கு வெளியே அனுப்பிடுவாங்க, அது இந்த மாதிரி இதிலலாம் வந்து ஒரு 50-55 வயசில் வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பழக்கம் வச்சு ஒரு கடையை பிடிச்சிட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்கள் பையன் அதை பண்ணலாம், அவர் பையன் அதை பண்ணலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜென்ரேஷன் வகையில் இது பண்ணலாம். ஸோ இந்த வகையில் இது பிஸ்னஸ் வந்து ஜென்ரேஷன் பிஸ்னஸுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது. மற்ற பிஸ்னஸ் மாதிரி இதோட வேலை செய்கிறது மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தால் கூட 50 வயசில் வெளியே வந்துட்டார்னா அவர் பையன் வேறு எங்கேயாவது அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு தான் போகிறாரு. இது அப்படி இல்லை, நீங்கள் பண்ணலாம், அதுக்கடுத்த உங்கள் ஜென்ரேஷன், அதுக்கடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே இதில் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப படிப்பறிவணுங்கிறதெல்லாம் கூட இல்லை, இதில் வந்து நீங்கள் இதுக்குன்னு தனியாக நிறைய கோர்ஸ் இருக்குது. டெய்லரிங் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த இதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துடலாம் போயிட்டு. அது லேடிஸு, ஜென்ட்ஸு, மென்ஸு உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ, ஃபேஷன் டிசைனோ எதில் ஆர்வம் இருக்கோ அந்த கோர்ஸ் படிச்சுக்கலாம். ஈவன் கவர்மெண்ட் கூட சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. சின்னதுலாம் நிறைய ஷேரிட்டிலாம் நமக்கு தெரிஞ்ச ஷேரிட்டிஸ்லாம் கூட நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாராவது பணம் கட்டி படிக்க முடியல, நாங்கள் ஃப்ரீயாக படி கற்றுக்கணும் அப்படின்னா சொல்லி காண்டே நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கூட நான் அதை சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் அங்கே நமக்கு தெரிஞ்ச ஷேரிட்டிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க. 3 மாதம் கோர்ஸு உங்களுக்கு என்னென்ன தடவோ அதில் நாலேஜ் வர மாதிரி அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து கூட இதை சின்ன லெவலில் பண்ணலாம். இதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் வீட்டில் போய் வேறு யாருக்கோ ஒரு ரொம்ப தூரத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்து கூட இந்த தொழில் பண்ணலாம். மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் நல்ல மார்ஜின் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு இது பக்கத்தில் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்குள்ள தெரு அடுத்த தெருவில் கடை, இப்போ நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம், ரொம்ப தூரம் போண்டியதில்லை. டி நகரில் போனால் சப்ளை பண்ணிடுறோம், வண்ணாரப்பேட்டை போனால் துணியை வாங்கிட்டு வரோம், இங்கே போய் சப்ளை பண்ணுறோம், மயிலாப்பூரில் கூட சப்ளை பண்ணிடுறோம். மற்ற இடத்துக்கு மற்ற தொழில் மாதிரி ரொம்ப படிப்பறிவோ மற்ற இதெல்லாம இல்லைங்கிறதுல ஊர்லேருந்து வரும்போது சாதாரணமாக வந்தோம், இன்றைக்கி ஒரு கௌரவமான இடத்துக்கு கொண்டு வந்தோன்னா அந்த தொழில் நல்லா கை கொடுத்துருக்குது. ரெண்டாவது எங்களோட ஃபைனான்சியலாகவும் பேங்க்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நேஷனல் பேங்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் பேங்க்கு நல்லா ரீபேமெண்ட்லாம் கரெக்டாக. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு தொழிலில் வந்து நம்பிக்கையோட ப்ளஸ் மைனஸ் எல்லா தொழிலும் இருக்கும். தொழிலில் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் கவனமாக இருங்க, அந்த தொழிலுக்குள்ளே கவனமாக இருங்க.
காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கணுங்கிறதுல ஒரு மணி நேரம் கூட அந்த தொழிலில் இருங்க. அந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன இதில் எங்கே லாஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் தொழில் நுட்பமாக மட்டும் கவனித்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மெயினாக அந்த காஸ்ட் கண்ட்ரோலிங், அதாவது தேவையில்லாத இடத்துல ஆள் வைக்காதங்க, தேவையில்லாத இடத்துல துணியெல்லாம் கொஞ்சம் அந்த வேஸ்டேஜ் பொருளை குறைக்குங்க. வேஸ்டேஜ்லாம் வந்து 5% போகணுன்னா நீங்களாம் என்ன பண்ணிங்கன்னா 3% போகும். இப்போ உங்களுக்கு மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காகவே கூடிரும். மற்றது மாதிரி இது இன்னொருத்தர் நம்பி இருக்கணுங்கிற தொழில் இல்லை இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அதில் இறங்கலாம். உங்களுக்கு எதுவும் வேணும்னா சப்போர்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். என்ன இது வேணுனாலும் சப்போர்ட் நீங்கள் வேணாலும் எப்போ வேணாலும் கலைஞர் டிவி மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நாங்கள் இந்த வேஸ்டேஜ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கூட நீங்கள் தொழில் பண்ணும்போது இதை மனசில் வச்சுக்காங்க எல்லாருமே. இந்த கடைசியில் இதில் எண்பிட்டுன்னு சொல்லுவாங்க, இதில் பிட்டு விழுறதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா அது சட்டை தைச்சி இந்த சில ஆசிரமங்கள் சில சேரிட்டி அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்துட்றோம். அப்படி சில இது கொடுக்க முடியாத பட்சத்துக்கு இதையே தைச்சி காசாக்கி ஃபண்ட் பண்ணிடுறோம். ஒரு வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடாது. அது நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு இஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு வந்து சேரிட்டிக்கு, இல்லாதவங்களுக்கு இந்த ஊனமுட்ட இதை வச்சு நடத்துகிறவங்களுக்கு, இப்போ ஆனால் அந்த ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இது கிடைக்குது அப்படின்னாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தி கிடைக்குது. ரெண்டாவது, உங்களால் ஒரு 10 குழந்தைங்க ஒரு 10 பெரியவங்க சந்தோஷமாக படுறாங்க. தீபாவளி அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கி, ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுக்குறீங்க, ஒரு புது வருஷம் அன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்க அன்னைக்கு உங்கள் துணியை போட்டிருக்காங்கன்னா உங்கள் முகம் தெரியாது, ஆனால் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்குது, அது வகையில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது, தொழிலில் வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாருமே வந்து ஒருத்தர் உங்களுக்கே தெரியணும்னு மட்டும் வச்சுக்காதங்க. அது நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா தான், ஒரு காலத்தில் இருந்துச்சு தலையணை வெட்டும்போது கூட கதவை பூட்டிட்டு வெட்டிடுவாங்க, இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லாருக்கும் நீங்கள் கட்டிங்கன்னா ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுங்க. நாங்களாம் கற்றுக் கொடுத்ததுனால, நான்லாம் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் கற்றுக் கொடுத்ததுனால அவங்க மூலமாக எங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்குது. நமக்கு சப்போஸ் ஒரு சீசனில் ஒரு வேலை கம்மியாக இருக்குன்னா அவர்கிட்ட சொல்லலாம், ஏன்ட்ட இருக்குது நீ வந்து எடுத்துகிட்டு போங்க, இன்னார்ட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்க. என்னென்னா, நம்ம சில பேருக்கு கற்றுக் கொடுத்துரு அந்த தொழில் அப்படிங்கன்னா அது ஒரு 10 குடும்பம் பிழைக்குது. அந்த கற்று அவன் ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுக்குறான். ஸோ அது சமுதாயத்துக்கும் ஒரு வகையில் வேலை வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி உள்ள தொழில் இது. நம்ம சொல்லி கொடுக்குறதுனால நம்ம மூலமாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் இது நமக்கு மட்டும்தான் தெரியணும், நம்மளோட நின்றுறணும் அப்படிங்கிறதில்ல. வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை பேர் வாய்ப்பு கொடுங்க. அதேமாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது தான் உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களையும் நீங்கள் நல்லா நம்பி கொடுங்க. எதாக இருந்தாலும் நம்பி தான், நம்பிக்கையில் தான் இந்த தொழில் பண்ண முடியும். ஸோ அவங்களும் உங்களை போய் சொல்லுவாங்க வெளியே, இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் சட்டை வாங்கிக்காங்க அப்படிங்கிறதுல. அவங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு கூட ஒரு 10 பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு தான் சேல்ஸ் கூடும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கொடுக்க உங்களுடைய வளர்ச்சியும் ஜாஸ்தி இருக்கும், உங்களுக்கு வந்து வாய்ப்புகளும் நிறையா கிடைக்க வரும். அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நல்லா சேரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதாவது நம்ம போக ஒரு வருமானத்தை ஒரு வருமானத்தில் ஒரு பகுதியை இதுக்குன்னே ஒதுக்கிடுங்க. ஆனால் யாருக்கு கொடுக்குறோம் என்னங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். சைலண்டாக கொடுக்குறோம், யாரோ வர்றாங்க வாங்குறாங்க, அந்த போகிறது கரெக்டான இடத்துக்கு போகிறதா நீ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு விசிட் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஜெயராஜின் பயணச்சுவடுகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு ஏணிப்படிகளாக அமையும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் உங்களின் மேலான ஆலோசனைகளையும் ypl@kalanjartv.co.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி பதிவு செய்யுங்கள். அல்லது ஏணிப்படிகள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி 367-369 அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை 18 என்ற முகவரிக்கு கடிதம் அனுப்புங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களின் செய்திக்குழு சார்பாக விடைபெறுவது கா சக்திவேல். நன்றி, வணக்கம்.